ఏఘదండాయ విద్మహే వక్రదుండాయ ధీమహి తన్నో దంధి ప్రచోదయా వక్రదుండ మహాకాయ కోడి సూర్య సమర్ప్రభ నిర్విఘ్నం గురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదాం వేల్ వేల్ ముర్హాం அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷயர். நிறைய பேர் எந்தெந்த கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிறவங்க, சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பலாபலனுங்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். அதே போன்று நீங்கள் சொன்ன இந்த தின பலன்களில் எனக்கு உண்மையாகவே அன்றைக்கி ஒரு காரியம் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், அந்த காரியங்கள் வந்து வெற்றியாச்சு, ரொம்ப சந்தோஷம். அது இப்படி அவர்கள் சொல்லும் பொழுது மன திருப்தியோட ஒவ்வொரு காரியத்தை நம்ம கேட்குறோம். நம்மளுடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும். நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நிதானமாக செல்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுடைய பலாபலன்களில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்த்து பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய இந்த பலாபலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்பு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி காசி யாத்திரை பிப்ரவரி லாஸ்ட்டில் 28ஆம் தேதி காசி யாத்திரை பண்ணோம். அந்த காசி யாத்திரை பெங்களூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து வாரணாசி, வாரணாசியிலேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா திரிவேணி சங்கமம், திரிவேணி சங்கமம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ், அடுத்தது காசியில் அற்புதமான இந்த யாத்திரையை ரொம்ப பயனுள்ள யாத்திரையாக இருந்துருக்கும். நீங்கள் என் கூட இந்த காசி யாத்திரையில் பங்கு பெறலாம். இதில் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோங்க. 7358409425 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காசி யாத்திரைக்கு நான் பங்கேற்க முடியல, நான் வந்து எங்களுடைய பித்ருக்களுக்குண்டான நான் வந்து பிராமண போஜனம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோம். கயாவில் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்குறவங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் பெரியவங்களுடைய பெயரோடு வந்து கொடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம். 9952306111 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சாது யாத்திரை, சாதுக்களுக்கு அன்னதானம், அன்றைக்கி சந்தான கோபாலகிருஷ்ண யாகம். அதே போன்று பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான அந்த சண்டி பாராயணம், இதில் நிறைய பேர் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. தென்காசியிலிருந்து குமாரி அவர்களும், அதே போன்று சேலத்திலிருந்து ராஜேஸ்வரி அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது போன்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக, புஷ்பத்துக்காக ஒருத்தர், அதே போன்று அந்த பிராமண தட்சிணைக்காக, புரோஜனத்துக்காக, சாது அன்னதானத்துக்காக நிறைய பேர் இதில் வந்து பங்கேற்காங்க திருவண்ணாமலையில். டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக அற்புதமாக அப்பாயின்மெண்ட்ஸ், பிரசன்னம் பார்க்கணும். நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன் சார், என்னமோ எனக்கு ஒரு தடுமாற்றம், இந்த கிரகநிலைகள் நட்சத்திரம் மாறுறதுன்னு சொல்கிறா, பஞ்சாங்கம் மாறுறதுன்னு சொல்கிறா, எனக்கு வந்து எனக்கு பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவங்க கேரளாவிலேருந்து பணிக்கர் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான பிரசன்னர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வெளிநாட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஜாதகருக்கு அப்பாற்பட்டு வேறு என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து புரிந்து பிராயச்சித்தம் அக்யூரட்டாக பர்ஃபெக்டாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் தருவாங்க. இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 28/12/2022 சுபக்கிரகோடு மார்கழி மாதம் 13ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம், 7:08 வரை பின்பு போராட்டாது. இன்றைய திதி பஞ்சமி, அதிகாலை 4:21 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடகராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை ரொம்ப விசேஷகரமான நல்ல நாள். இன்றைய தினத்தில் இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி சந்திராஷ்டமாக இருக்கங்காட்டி பிரயாணத்தை தவிர்த்தவங்க கடகராசியில் இருக்கிற மற்றவாளை பற்றி பேசுகிறது அல்லது ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகிற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவனோட வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே போன்று உழவார பணிகள்லாம் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் சுற்றி வரும்போது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சுந்தரானந்த சித்தர்னு இருப்பா, அப்படி சுந்தரானந்த சித்தருக்கு தீபம் போட்டு வருது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கவா தீபம் போட்டு வருது, உன்னதமான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சந்திராஷ்டமத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி ஆன்மீக தகவலில் பார்ப்போம். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். 12 ராசிக்கு உண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நமக்கு மனிதனுக்கு பணம் காசு எல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்.
ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மன நிம்மதி ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் மன நிம்மதி இருந்தது தான் வாழ்க்கையில் எல்லாமே கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு. ரொம்ப யோசித்து 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 சில காரியங்கள் பண்ணும்போது அதை ஜெயிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகும். அது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை ஏன் நடக்கலைன்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ணி அதை திருப்பி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நினச்ச காரியத்தை அடையிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிற சப்ஜெக்டை சொல்லித்தர மாட்டாங்க, ஆனால் அந்த வழிமுறைகளை பார்த்து அதை அப்படியே காப்பியை பேஸ்ட் பண்ணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடும், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பேக்கரி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்கிறவங்க, அழகு சாதனம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி மருந்து மருத்துவராக இருந்தாலும் சர்ஜனாக இருந்துகிட்ருக்கோம், ஹாஸ்பிட்டல் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிளினிக் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு, லேப் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேரில் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி முடியல, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு தான் தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க ஏன் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, ஏன் இப்படி இருந்துருக்கு, இந்த காரியத்தை பண்ணிடலாம்ல, இப்படிலாம் தூங்கக்கூடாது. நமக்கு தான் தெரியும் எதை நம்ம சாதிக்க முடியாத சாதிக்க முடியாது, அகலக்கால் வைக்க முடியும் வைக்க முடியாது. அது மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவர் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறது நல்லது. ரொம்ப வயசானவாக கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியத்தை அடையக்கூடியதாக. கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், பெட் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு, வாட்ச் ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி செல்ஃபோன் சர்வீஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, ஷோரூம் வச்சுருக்கவங்க, பைக் ஷோரூம் கார் ஷோரூம் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் கடனில் மாட்டின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, இதுலேருந்து வெளியில் வந்தால் தான் சார் அடுத்து எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு கடன் பிரச்சனைகள் தீருமானு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தீரும். கடனுக்காக வேறு கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அனுகூல்யம் நிறையா இருக்குது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய காரியங்களில் நீங்கள் பிளான் பண்ணி வச்ச விஷயம் அப்படியே நடக்கும். ஒரு ஒரு டீச்சராக இருந்துகிட்ருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்து பிடி மாஸ்டராக இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆன்லைன் சம்மந்தமான கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சராக எடுத்து ஒர்க் பண்ணிட்டு அனிமேஷன் படித்தவங்க, டெக்னாலஜி படித்தவங்க, எடிட்டிங் சம்மந்தமாக இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு, அதே போன்று எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் கைகூடும். ஒரு புதிய நண்பர், நண்பர்கள் மூலமாக தொழில், தொழில் மூலமாக பண வரவுகள் வரத்துக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும். எதுவுமே ஒரு பிளானிங்கோட ஒரு காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். ஐடியில் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு வச்சுருக்கோங்க அனுகூல்யம். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டுருக்கேன், சொந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு நினச்சிருக்கோம், அம்மா அப்பா சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள், அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க, கண்டிப்பாக அது வெற்றியாகும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இறைவன் தருவார், நிச்சயமாக அதுக்குண்டான பண வரவுகளும் கூடி வரும். மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேயர்களே, எப்போவுமே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம். இன்றைக்கி வந்து ஃபிசிக்கலாக நான் பிரயாணம் பண்ணலாம், மன ரீதியாக நிறைய யோசனைகள் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. நான் அந்த தொழிலில் அது பண்ணோம் இது பண்ணோம் இது ஜெயிக்கணும் இது ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரையும் டக்குன்னு கோவப்பட்டு பேசிடப்படாது. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு அவளை பற்றி குறைகள் சொல்லப்படாது. இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள், திடீர் பணவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம் உண்டு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த அந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்துகிட்ருக்கும். பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்து சிஇஓவாக இருந்துட்டுருக்க, டைரக்டராக இருந்துகிட்ருக்கிறவங்க, அதேமாதிரி சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துகிட்ருக்கவங்க, முக்கியமான பொறுப்புகள் வைத்து ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போடுற சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு டாக்டராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்திருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும், என்னுடைய பிஸ்னஸே நான் 10 ஃப்ரான்ச்சைஸியாக பெருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஆப்தமாலஜிஸ்ட்டாக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துகிட்ருக்கவங்களுக்கு புதிய விஷயங்களில் உங்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய அரசு கொடுக்கக்கூடிய பட்டயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பிறவர்கள் பிறத்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள் நடக்கும். அதே போன்று சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள், நான் வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைகளும் பார்த்துட்டு அதேமாதிரி வேலையும் பார்க்குறேன். பெண்களுக்கு இந்த
சேலஞ்சிங் வந்து நிறையா இருந்துட்டுருக்கும். சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டுருக்கோம், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துட்டுருக்கும். இருப்பினும் பரவாயில்ல, நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து போவீங்க. க்ரியேட்டிவ், நிறைய க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நிறைய யோசித்து வச்சு அதன் மூலமாக நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபண்டு எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபண்டெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி என்பவர்கள் நினைத்த காரியம் வெற்றி உண்டு. கன்னிராசி என்பவர்களே, நன்மை பெறக்கூடிய நல்ல நாள், ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, துணி கார்மெண்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமாக எடுத்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி எடுத்து லேத்தில் ஒர்க் பண்ணிட்டு ட்ரில்லிங் மிஷினில் பிளாஸ்டிக் சம்மந்தமான மோல்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம், அரிசி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று காய்கறி விற்பனை மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் சம்மந்தமாக கிட்ஸ் ஸ்கூலில் எடுத்து நடத்திகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய 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 விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசில் தோணும். ஆனால் எனக்கு இந்த தடங்கள் இருக்கே சார், இந்த தடங்களை தாண்டி வந்தால் தான் நான் அடுத்து இதாக பண்ணுறது. கண்டிப்பாக தடங்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அடுத்த ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்பை தாண்டி 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 கிண்டல் கேலி பண்ண சொல்ல முன்னாடி ஜெயித்து காமிக்கிறோங்கிற எண்ணங்கள் மனசில் வைராக்கியத்தோடு இருப்பீங்க. அந்த போல் இந்த வைராக்கியம் நிச்சயமாக வெற்றி பெறும். இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு நிச்சயம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக, எதிர்பார்த்த இடத்துல ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, அதேமாதிரி பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியது. ரொம்ப நாளாக இருந்த மன கவலைகளை யார்ட்டையாவது சொல்லி அதில் மூலமாக மன ஆறுதல்கள் கிடைக்கும். மற்றவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துகிட்ருக்கும். புதிய புதிய படைப்புகளில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு பேர் கிடைக்கலையே, புகழ் கிடைக்கலையே, அந்தஸ்து கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அஸ்ட்ராலஜர் சொன்ன சில பரிகார முறைகளை கடைபிடித்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. துளாராசி அன்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, யோகங்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் யோகம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகளை அதை மூணாவது மனுஷாட்ட சொல்லி அவாய்வாட்ட சொல்லி அவாய்வாட்ட சொல்லி கடைசியில் இவா ஃபேமிலி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை க்ரியேட் பண்ணி விட்டுற வேண்டாம். சந்தோஷமாக இருக்க, ஆனந்தமாக இருக்க, துக்கங்கிறது வீட்டு வாசப்படிக்குள்ள, வாசப்படிக்கு வெளியில் கிடையாது. வெளியிலேருந்து உள்ளம் வரும்போது வெளி பிரச்சனையில் வெளியில் வீட்டு பிரச்சனை வீட்டையோடன்ற மாதிரி பிரித்து வைத்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் பேசுறது பழகும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை. ஏன்னா பார்த்துட்டுருக்கா இவா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். அதுவும் ஃபேக்ட், அதுவும் உண்மை தான். யார்ட்டையும் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. அரசு எதிர்த்த காரியங்களை செயல்படுத்தக்கூடாது. வண்டி வாகனங்களில் போகும்போது டாக்குமெண்ட் சரியாக இருக்கா, ஹெல்மெட் சரியாக இருக்கா, சீட் பெல்ட் நான் மாட்டியிருக்கேன், என்னோடய விஷயங்கள்லாம் நான் கரெக்டாக பார்த்துட்டுருக்கேனாங்கிறத ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, யதார்த்த மறதிகள். ஒவ்வொரு காரியத்தில் பார்த்துட்டோன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுவல், சில விஷயத்தில் மறந்துடுவேல், என்ன அது இப்படி மறதி இருக்குது. பல யோசனைகள் இருக்கும்போது சில மறதிகள் இருக்க தானே செய்யும். நகைச்சுவை நடிகராக இருப்பா, குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி சினிமா வாய்ப்பு தேடுறவங்க, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சிங் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைனில் பார்த்துட்டோன்னா சில கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய புதிய சில யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். கம்பெனியில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவங்க புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசி தீர்ப்பீங்க. மற்றவங்க பிரச்சனை உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் அதை அழகாக ஹேண்டில் பண்ணி அவர்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டாக்டராக இருந்துருக்கா, கிளினிக் வச்சுருந்தோம், ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோ, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். கவலை வேண்டாம். தனுசுராசி அன்பர்களே, மகர ராசி நேர்களை, எப்பவுமே மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாற்றங்கள் தடுமாற்றம் யதார்த்தமாக வருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஏமாற்றம் மட்டும் இருக்கப்படாதுங்கிறதுக்கு நிச்சயமாக இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கணும். யார்ட்டையும் பண விவகாரங்களில் பேச்சு விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. சில நேரம் ஜாதகம் பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது போன்ற விஷயங்களில் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நம்ம அதன் பிரகாரம் ஓ இவா சொல்கிறதெல்லாம் உண்மை, அவங்க ஃபேமிலி அவங்க சொல்கிறக்கூடிய மீடியேட்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எஸ் ரியல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். பட் மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து அவளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கா என்ன ஏதுங்கிறத
ப்ராக்டிக்கலாகவும் ஒரு தடவை கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கூடுது. அந்த காலத்துலாம் திருமணம் பண்ணுறது அப்படின்னா பக்கத்து வீடு எதிர் வீடு சொந்த பந்தங்கள்லாம் கேட்டு இவா எப்படி என்னங்கிறத விசாரித்து பண்ணுவாள். இப்போ அப்படி கிடையாது, அவள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டா சரி உடனே கல்யாணம் பண்ணிவிடும் அப்படி கிடையாது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறதோட அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதோட ஒன்றுக்கு 100 முறை யோசித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது முதலீடு செலுத்தும் போது கவனம் என்பது தெரியாத தொழிலை எடுத்து பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். குடும்பத்தில் ஏதேனும் பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. தடுமாற்றத்தோடு ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சு வாட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிறத நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். மகரராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, எனக்கு என்னமோ ஓய்வெடுத்து சில காரியத்தை பண்ணணும்னு தோன்றது சார், தப்பே கிடையாது. நீங்கள் இத்தனை நாள் உழைச்சது கொஞ்சம் ஓய்வெடுத்து சில காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கூடாது. டைப்பிஸ்ட் இருந்துருக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, அனிமேஷன் சம்மந்தமான துறை, மியூசிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்துருக்கேன். அதே போன்று பார்த்துட்டுனா நான் தான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துருக்கேன். இந்த எல்லா கரஸ்பாண்டிங் ஒர்க்கெல்லாம் நான் தான் எடுத்து பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை யோசிப்பேல் செயல்படுத்துவேல் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்துக்கோங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய வீக்னஸை மற்ற வாட்ட சொல்கிறதா தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியோடு ஒரு கிளாஸில் வந்து டீச்சர் வந்து சொல்லும்போது நின்றுக்கிட்டே சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்லாம் உட்காந்துக்கிட்டே கேட்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் யார் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது. அது மாதிரி நான் இப்போதைக்கு என்னை வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருந்திருக்க, பதில் சொல்கிற இடத்துல நான் இருந்துருக்கேன், எல்லோரும் நிறையா கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. நீங்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய நாலேஜாக மிகப்பெரிய ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். என்ன சார் பண்டாம் இடத்துல போகும்போது செலவு தான் சொல்லுவா, அது எப்படி வரவை? ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு டாக்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மைனஸ் ஆனால் இது ப்ளஸ் ஆகிறதுக்கு என்ன முறைங்கிறத நீங்கள் கற்றுப்பேன். காலையில் விரையமாகறது சாயந்தரம் வரவா பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பிடிச்சிருவேல், அதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஸ்பெஷாலிட்டி. மீனராசி அன்பர்களுக்கு எதையும் எப்படியும் சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. என்ன யாராவது ரொம்ப அன்பாக பேசுனா, பிரியமாக பேசுனா, ரொம்ப மன ஆறுதலாக பேசினா அவகிட்ட மனசு வச்சுருவேல், அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். மற்றபடி அன்புக்கு இயங்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பயமுறுத்துனா பயப்பட மாட்டேன், எல்லா விஷயத்தையும் தைரியமாக சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் எதிலையும் கவனமாக இருப்பதும் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புதிய ஸ்கெடியூல் போட்டு அதற்குண்டான யோசனைகள்லாம் மனதில் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உற்சவாதி மகோத்சவ பிராயச்சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உற்சவாதி மகோத்சவ பிராயச்சித்தாந்தம்னா நமக்கு வீட்டில் வந்து என்னமோ தெரில சார், மங்கள காரியமே நடக்க மாட்டேங்குது. வீட்டில் வந்து ஒரு பெரிய தடங்கள் நடந்துகிட்டே இருக்குது. வீட்டில் என்னமோ சண்டை நடந்துகிட்டே இருக்குது. வீட்டில் என்னமோ ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. இந்த வீட்டில் பக்கத்து வீட்டு பிரச்சனை இருக்குது, அது இருக்குது. வீடு சம்பந்தமான சில குழப்பங்கள் சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே அப்படின்னா என்ன சார், உற்சவாதி மகோத்சவ பிராய சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலை நம்ம வந்து கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் கொண்டாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயிலில் மகோத்சவம் நடக்கும், ஒரு விசேஷ காலகட்டத்தில் எல்லாம் முடிஞ்சு கடைசி நாளில் பார்த்துட்டோம்னா மஞ்சள் நீராட்டு விழான்னு நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மஞ்சள் தெளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சித்திரை திருவிழா, அது மாதிரி மாரியம்மன் கோயிலில் உற்சவம் நடக்கிறது, அல்லது தேர் திருவிழா நடக்கிறது, இது எல்லாம் நடந்தால் மாவிளக்கு மஞ்சள் நாட்டும், அந்த மஞ்சள் வந்து தெளிப்பாங்க, மாவிளக்கு ஏற்றுவாங்க. இதுதான் அந்த கோயிலில் இது இந்த இது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து பிராய சித்தம்னு. இந்த மகோத்சவங்கள் நடக்கும் பொழுது அதில் வந்து ஏதேனும் தவறுகளோ அல்லது ஏதேனும் தப்பு ஏதேனும் ஒரு திருஷ்டி ஏற்பட்டதுன்னா இந்த மஞ்சள் தெளிக்கும் பொழுது அது வந்து போயிடுறது. மருத்துவர் சொல்கிறார் அது வந்து ஆன்டி பாக்டீரியா வந்து கொடுக்கும், அதை வந்து பாக்டீரியா வந்து அழிச்சிரும், அதனால் மஞ்சள் வந்து போடுறோம். எஸ், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மருத்துவ குணமும் அதேமாதிரி வேதாந்த குணமும் ரெண்டுமே நம்ம பார்க்குறது தான் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்தால், வீட்டில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால், வீட்டில் ஏதேனும் ஒரு மன குவியல்கள் மன சங்கடங்கள் இருக்கும்பொழுது உடனே நீங்கள் என்ன பண்ணணும், லேசாக ஒரு இதில் வந்து மஞ்சளை நிறைய பேர் நிறைய கரைச்சி கட்டிய மஞ்சள் இல்லாமல் லேசாக மஞ்சள் கிழங்கு ஒன்று போட்டு ரெண்டு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கலக்கி சுவாமியை நல்லா வேண்டின்னு வீட்டில் தெளித்து பாருங்கள். நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த உடனே இருக்கக்கூடிய திருஷ்டி, உடனே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு பிராயச்சித்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை ஆகமத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கோயிலே சரியாகிறதுனா அப்போ வீடு என்பது ஒரு பெரிய கோயில் இல்லையா, வீட்டில் சரியாகாதா,
உண்மையாகவே சரியாகும். ஆகம விதி பிரகாரம் இது சொல்லப்பட்ட அற்புதமான விஷயத்தை நம்ம வீட்டில் செய்துக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப குழப்பத்தில் இருந்தெல்லாம் லேசாக உங்கள் மேலேயும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க, நிச்சயமான நல்ல பலன்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பரிகார முறைகள். முடிஞ்சால் மாவளக்கேத்தினால்தான் ரொம்ப நல்லது, நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு உண்டான இந்த அற்புதமான பிராயச்சித்த விதியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப மன கஷ்டமோ, வீட்டில் ஏதேனும் தடுமாற்றங்கள் இருந்தால், வீட்டில் இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு சுலபமான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சுலபமான வழி எப்போ உங்களுக்கு மனசில் நினைவு இருக்கணும், இந்த நிகழ்ச்சி எப்போ உங்களுக்கு நினைவு இருக்கணும்னா, ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும்போது இவர் இந்த வழிமுறைகளை சொன்னாரே அப்படிங்கிறத நினைவு கொண்டு வந்து உடனே நீங்கள் இந்த காரியத்தை பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக நல்ல பலன்கள். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் நெகட்டிவாக நிறைய விஷயம் பேசினா, போகும்போது டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணோம், லேசாக மஞ்சளை கலக்கி ஒரு தண்ணி எடுத்து லேசாக அப்படி புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இல்லாமல் போய்டும், நல்லது நடக்கும். கவலையப்பட வேண்டாம், திருஷ்டி போக்கும், நிறைய விஷயம் நல்லது நடக்கும். சுலபமான ஒரு அற்புதமான வழிமுறைகளை தொழில் ஸ்தானத்தில் பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். இதே போன்று காசி யாத்திரை February 28 நம்ம வந்து காசி யாத்திரை பெங்களூர் டு வாரணாசி, வாரணாசி டு பெங்களூர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவங்க தாராளமாக 9952306111 7355840942. நான் வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எங்களுடைய பித்ரு தோஷம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதற்கு நான் என்ன பண்ணுறது, கயாவில் பிராமண போஜனம் ரொம்ப விசேஷம், பெரியவங்களுக்காக நினச்சிட்டு பண்ணுறது. அந்த பிராமண போஜனத்தில் கலந்து கொள்ளலாம். இதுவும் இதே எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாள். இதை தவிர அஸ்ட்ராலஜி கிளாஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். அதே போன்று பார்த்துட்டேன்னா வரக்கூடிய திருவண்ணாமலை சாது யாத்திரை ரொம்ப பிரமாதமாக சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் சண்டி பாராயணத்தோடு பண்ணணும். நீங்கள்லாம் பங்கேற்கும்போது அதில் ஒரு பெரிய பலம் எங்களுக்கே கிடைக்கிறது. எல்லா சக்தியும் சேர்ந்து ஒரு சக்தியாக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு கிடைக்கிறது. இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறேன். 7355840942 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிசாம்ராஜ் மகேஷியர்.